அரசுகளில் குறிப்பாக அந்த அரசுகளில் குறிப்பாக அந்த ஆதார் எண்ணினுடைய பயன்பாடு அதனுடைய தேவை குறித்து முழுமையாக விவரங்கள் அதிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மாநில அரசினுடைய திட்டங்கள் சேவைகள் மானியங்களை பெறுவோர் அடையாள ஆவணமாக ஆதாரை அளிக்க வேண்டும் என்று தெரிவித்திருப்பதுடன் ஆதாரை பயன்படுத்துவது அரசினுடைய செயல்முறைகளை எளிதாக்குவதாகவும் வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறனை கொண்டு வருவதாக தெரிவித்திருப்பதோடு பயனாளிகள் தங்களுக்கான உரிமைகளை நேரடியாகவும் வசதியாகவும் தடையற்ற முறையில் பெறுவதற்கும் இது உதவுவதாக தெரிவித்திருப்பதோடு அரசின் பலன்களை பெறுவதற்கு தகுதியுடைய ஒரு நபர் ஆதார் எண்ணை வைத்திருப்பதற்கான ஆதாரத்தை வழங்க வேண்டும், அதாவது ஆதார் எண்ணை வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருப்பதுடன் ஆதார் எண் இல்லாதவரும் இந்த பலன்களை பெற விரும்புவோரும் ஆதார் பதிவு செய்யவில்லை எனில் அந்த ஆதார் பதிவிற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று ஆதார் எண் பெறாதவர்களும் அந்த ஆதார் இல்லாதவர்களுக்கும் அந்த ஆதார் எண்ணை அவர்கள் பெறும் வரை அந்த ஒரு விளக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை ஆதார் எண் இல்லை என்றால் அரசினுடைய பலன்கள் கிடைக்காமல் போகுமா என்ற சந்தேகத்திற்கு விடையாக அவர்களுக்கும் பலன்கள் கிடைக்கும், ஆனால் அவர்கள் ஆதார் எண்ணிற்கான விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அதிலே தெரிவித்திருக்கிறது. வெறும் அரசினுடைய அந்த கருவூலங்கள் மற்றும் கணக்கு துறையின் மூலமாக ஏற்கனவே அரசு ஊழியர்களுக்கு சம்பளம், ஓய்வூதியம் போன்றவை எல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த அரசு ஊழியர்களுடைய ஆதார் எண் எல்லாம் ஏற்கனவே இருந்தாலும் இந்த துறையின் மூலமாக 500க்கும் மேற்பட்ட திட்டங்களின் கீழ் பயனாளிகள் இருக்கிறார்கள். அந்த பயனாளிகள் எல்லாம் ஆதார் எண்ணை அளிக்க வேண்டும் என்று தெரிவித்திருப்பதுடன் அந்த ஆதார் எண்ணை சம்பந்தப்பட்ட துறைகள் இந்த கருவூலங்கள் மற்றும் கணக்கு துறைக்கு வழங்கும் போது அந்த துறையே நேரடியாக, அதாவது ஆதார் எண் மற்றும் அதான் ஆதார் தொடர்பான தகவல்களை தமிழ்நாட்டினுடைய அந்த மின் ஆளுமை முகமை ஏற்கனவே நேரடி கட்டுப்பாட்டு வைத்து அதனை கையாண்டு வருகிறது. எனவே அதனுடைய ஆதார் எண் மற்றும் அது குறித்த தகவல்களை தமிழ்நாடு மின்னாண்மை முகமையானது மற்றும் கணக்கு துறைக்கும் அளிக்கும் என்றும் அந்த துறையானது நேரடியாகவே இந்த ஆதார் தகவல்களை உறுதிப்படுத்தி இந்த பலன்கள் முறையான நபர்களுக்கு செல்கிறதா என்பதை உறுதி செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த ஆதார் எண் இந்த மின் நுகர்வோரெல்லாம் ஆதார் எண் வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டு அதற்கான முகாம்கள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. அதேபோன்று இந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விவசாயிகள் என பலரும் அந்த திட்டங்களை பெறுவதற்கு ஆதார் எண்ணை அளித்து வருகின்றனர். ஒருவரே இரண்டு மூன்று ஒரே திட்டத்தின் கீழ் இரண்டு மூன்று பயன்களை பெறாத வகையில் தடுக்கக்கூடிய வகையிலாக இந்த ஆதார் எண் இணைக்கக்கூடிய முயற்சிகளும் அதை உறுதிப்படுத்தக்கூடிய நிகழ்வும் நடைபெறுவதாக அதிகாரிகள் தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். நகையா அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.